Valum stores 4th floor RD offer la enna irukna cotton pant and jeans pant 1100 rupayki 3000 rupayki 3 shirt Valum stores Usman Road T Nagar Chennai matrum Thoothukudi adhaadu vinyana poorvamaga oolal seidhu sarkariya commissional kutravali endru adayalam kaatapattavargal adhu oru scientific method la oolal seivadhukku ivargalukku vande oru kai vanda kalai அதுவும் குறிப்பாக நாசர் அவர்கள் தன்னுடைய முன்னோர்கள் வழி அதாவது விஞ்ஞானபூர்வமாக இருக்கின்ற அந்த முன்னோர்கள் வழியில் ஒரு சயின்டிஃபிக் வழியில் பால் பாக்கெட்டில் இருக்கின்ற அந்த பாலை வந்து திருடி ஏறக்குறைய பொதுமக்கள் மத்தியிலே வந்து பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாலை கூட ஒரு குறைத்து அதன் மூலம் ஆதாயம் தேடியவர்கள் இவர்கள் உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு மட்டும் 37 லட்சம் லிட்டர் பால் தமிழ்நாடு முழுவதும் வந்து விற்பனையாகின்றது அந்த 37 லட்சம் லிட்டரில் தினந்தோறும் வந்து 5.5 லட்சம் லிட்டரை நாசர் என்ற அந்த பூனை குட்டி குடிச்சிச்சு நாசர் என்ற அந்த பூனை குட்டி குடிச்சிச்சு பூனை குட்டி குடித்த அந்த பாலுடைய விலை எவ்வளோ 5 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு அந்த பூனைக்குட்டி குடிச்சிது அந்த 5 லிட்டர் பால் குடிச்ச அந்த பூனைக்குட்டி அந்த பாலுடைய விலை எவ்வளோ பார்த்தா ஒரு நாளைக்கு 2 கோடி 40 லட்சம் ஒரு நாளைக்கு 2 கோடி 40 லட்சம் அது எப்படி நான் கணக்கு சொல்கிறேன் ஒரு 1.5 லிட்டர் பால் பாக்கெட்டில் அந்த 2 கிராம் அந்த கவரை கழிச்சிருங்க மீதி நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 515 கிராம் இருக்கணும் ஆனால் கிட்டத்தட்ட 430 கிராம் தான் அந்த பால் பாக்கெட்லேயே அந்த பால் இருக்கு மீதி கிட்டத்தட்ட ஒரு 75 கிராம் அளவுக்கு 1.5 லிட்டர் பாக்கெட்லேயே அந்த பாலை குடிச்சிட்டாங்க ஓகேவா அப்போ வந்து 1.5 லிட்டர்லேயே 75னா 1 லிட்டர் எவ்வளோ 1 லிட்டரில் கணக்கு போட்டுங்க நீங்கள் அப்போ ஒரு நாளைக்கு 5.5 லிட்டரில் 2 கோடி 40 லட்சம் வருஷத்துக்கு 800 கோடி பால் முழுமையாக வந்து மக்களுக்கு சேர வேண்டிய அந்த பாலை வந்து இந்த பூனை நாசர் குடித்து ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபாயாக ஏப்பம் விட்டுருக்கு இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி அந்த பாலை குடித்த அந்த பூனை நாசர் விசாரணை செய்யணும் விசாரணை செய்யினால தப்பு நடந்ததுதான் நடத்தப்பா விசாரணை செய்யணும் ஒரு நீதிபதி தலைமையில் விசாரணை செய்து நாட்டு மக்களுக்கு ஒரு உண்மை நிலை தெரிவிக்கணும் ஆனால் துறை ரீதியான விசாரணை என்பது நிச்சயமாக எந்த விதத்தில் வந்து அது நியாயம் கிடைக்காது எனவே இப்படி ஒரு விஞ்ஞானபூர்வமாக அந்த ஊழல் செய்வதோடு மட்டுமில்லாமல் மக்களுக்கு வழங்குகின்ற பாலிலே கூட வந்து ஒரு திருடுகின்ற நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது சீமான் பொறுத்தவரில் அவர் கட்சியை பற்றி அவர் எப்படி வேணாலும் பேசிக்கிட்டோம் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில் அதே போல் இன்றைக்கி ஆளும் திமுக அரசு ஒரு ஜனநாயக விரோத போக்கு அதே போல் ஒரு சர்வாதிகார போக்கு அதே போல் இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவருடைய அந்த தந்தையாருக்கு ஊரெல்லாம் செலவச்சு அரசினுடைய வருமானத்தை கஜானாவை காலி பண்ணுறாங்க அதை குறித்து விமர்சனம் பண்ணிட்டோம் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில் இந்த கடலில் பேனா வைக்கிறது மீனவர்கள் முழுமையாக பாதிக்கப்படுவாங்க மீனவர்களை பொறுத்தவரை ஒரு அன்றாடம் காட்சிகள் அவர்களை பொறுத்தவரை பல வலைகள் இருக்குது கரை வலை இருக்குது அதே போல் நம்முடைய பெருவலை என்று சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்குது ஒரு கடல் நடுவில் வந்து அந்த பேனா சின்ன அமைக்கும்போது மீனவர்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக வந்து பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலை இருக்கு எனவே தான் நம்முடைய சில பத்திரிகைகள் கூட வந்திருக்கு இப்போ சென்னை நேர்த்தா ஒரு காலத்தில் ஸ்மால் ஃபிஷிங் ஆம்லெட் தான் ஒரு சிறிய மீன்பிடி கிராமம் வெள்ளக்கார வர்றதுக்கு முன்னாடி சிறிய மீன்பிடி கிராமம் ஒரு பாரம்பரிய மீனவர்கள் என்று சொன்னால் நம்முடைய நொச்சிக்குப்பம் மாட்டாங்குப்பம் அதே போன்று நடுக்குப்பம் அதே போன்று தடவை வந்து டுமிங் குப்பம் டுமிங் நகர் அதே போல் நொச்சி நகர் பட்டினப்பாக்கம் இதெல்லாம் வந்து சென்னனுடைய அடையாள சின்னங்கள் ஏன்னா அந்த அடையாள சின்ன இன்றைக்கி அந்த கட்டுமரம் அந்த கடற்கரையில் வச்சுட்டு அது பார்க்கும்போது சென்னனுடைய பாரம்பரியம் தெரியும் ஆனால் அதை மறைக்க வேண்டும் என்பதற்காகவும் மீனவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் இந்த நடுவில் கடலில் போய் இந்த பேனா சின்னம் அமைக்க வேண்டிய அவசியம் என்ன ஒருத்தருடைய வாழ்வாதாரத்தை அழித்து தான் இதை அமைக்கணுமா போய் அறிவாலயத்தில் உங்கள் பேனா சின்னத்தை கொண்டு போவீங்க
அறக்கட்டளையில் ஏகப்பட்ட பணம் இருக்குது, அதில் செலவு பண்ணுங்க, யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் கடல் நடுவு வச்சு மீனவருடைய வாழ்வத்தை தயவுசெய்து அழிக்க வேணாம், மீனவருடைய அடையாளத்தை அழிக்க வேண்டாம். சரி, இதெல்லாம் ஏன் வந்து சீமான் சொல்ல? இதை சொல்லாமல் மறைந்த தலைவர்கள் வந்து கொச்சைப்படுத்துகின்ற விதமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலகம் முழுவதும் போற்றப்படக்கூடிய, நேற்று இல்லை இன்று இல்லை நாளையும் கூட உலகம் முழுவதும் போற்றக்கூடிய தலைவர், அவருக்கு நினைவு சொன்னால் தொப்பி கண்ணாடியா. பேரறிஞர் அண்ணா இன்றைக்கும் வந்து நம்முடைய தமிழ்நாடு ஏற்றம் பெறுவதற்கு, தமிழன் தலைநிமிடுவதற்கு காரணமாக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர்களை வந்து இன்றைக்கி அவருடைய நினைவு சொன்னால் மூக்குப்படி டப்பா வைப்பீங்களா? அவருக்கு அம்மாவை பொறுத்தவரையில் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்ட ஒரு மாபெரும் தலைவி, ஒரு தங்கத்தாரகை, இன்றைக்கும் உலகம் முழுவதும் போற்றப்படக்கூடிய ஒரு உத்தம தலைவியாக இருக்கின்ற இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு மேக்கப் செட்டா எவ்வளோ வாய் கொழுப்பு பாருங்கள் அந்த சீமானுக்கு. இந்த வாய் கொழுப்பை தயவுசெய்து திமுகட்ட காட்டுங்க, அண்ணா திமுகட்ட காட்டாதீங்க, காட்டினா பின் விளைவுகள் வந்து கடுமையாக இருக்கும். அதை மட்டும் தயவுசெய்து நான் சீமான் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். என்ன அப்போ உங்களுக்கு வந்து பிற்காலத்தில் உங்கள் கட்சிக்காரங்க செலவிக்கணும்னா நீங்கள் போய் சிலோனில் ஸ்ரீலங்காவில் போய் ஆமக்கறி சாப்பிட்டீங்களே, அந்த ஆமையை தான் விற்பாங்களா உங்களுக்கு? இப்போ அதான் இன்றைக்கி எல்லோருடைய கேள்வி இன்றைக்கி. அதனால் தயவுசெய்து அண்ணா திமுகவோட விளையாட வேண்டாம், எங்களுடைய தலைவர்களை சீண்டி பார்க்க வேண்டாம். திரு சீமான் அவர்களை எங்களுடைய தலைவரை சீண்டி பார்க்க வேண்டாம். சீண்டினால் கடும் விளைவுகள் அதனால் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று தயவுசெய்து சொல்லிவிடுங்க. அதுதாங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த விலாங்க மீன் இருக்குல்ல, விலாங்க மீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விலாங்க மீன் அது என்ன பண்ணுமா, பாம்புக்கு தலை மட்டும் காமிக்கும், மீனுக்கு என்ன பண்ணோம்னா வாழை காமிக்கும். பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழையும் அதான் இன்றைக்கி திமுகவுடைய ரெட்டை விஷயம். இது இப்போ இல்லை, ஆதி காலத்திலிருந்து நேருவின் மகளே வா நிலையான ஆட்சித்தா, ஒரு காலத்தில் இந்திரா காந்தி அம்மாவை கடுமையாக விமர்சனம் பண்ணி அவங்களே வெல்கம் பண்ணவங்க இவரே பண்ண. அது மட்டும் இல்லை வந்து பிஜேபியோட எந்த காலத்தில் உறவு இல்லை நாங்கள், ஆனால் 99 வந்து அவங்களுடைய அமைச்சர்கள் 5 இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு ஒரு சந்தர்ப்பவாதத்தினுடைய ஒரு நிறமாறிய பூக்கள் ஒரு அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு நிறைய வரலாறு உண்டு. அது பேசுன்னா கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் இண்டிவிஜுவலாக வாங்க, ஒவ்வொரு இதுக்கு நான் வந்து பைட்டு தரேன், இன்டர்வியூ தரேன். அவங்களுடைய சந்தர்ப்பவாத அரசியல் கடந்த காலத்தில் அவ்வளோ கோடிட்டு கட்டலாம். அதனால் சந்தர்ப்பவாதத்தின் ஒட்டுமொத்த உறவு தான் திமுக. இல்லை அதாவது எங்களை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இடைக்கால பொதுச்செயலாளர் அண்ணன் இடப்படையார் சார்பில் நானும் பொள்ளாச்சியாரும் பங்கு பெற்றோம். அவங்க எந்த கட்சினே தெரியாது பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, ஒருவேளை சுயேட்சை கூட இருக்கலாம். அதை பற்றி எங்களுக்கு நான் ஜஸ்ட் இக்னோர், அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல, ஜஸ்ட் இக்னோர், அவ்வளோதான், இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். இல்லை அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து இல்லை அதுக்கெல்லாம் நாங்கள் தேர்தல் கமிஷன்கிட்ட நாங்கள் வந்து எல்லா விதமான அளவுக்கு நாங்கள் வந்து அதுக்கு வந்து விளக்கம் கேட்போம், விளக்கம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கும். ஸ்ரீரங்கம் கோயில் வாசலில் இருக்கக்கூடிய அந்த தெருவில் இருக்கக்கூடிய பெரியார் சிலையை வந்து உடைக்கணும்னு இந்த ஸ்டண்ட் ஆக்டர் கனல் கண்ணன் வந்து மேடையில் பேசியிருக்காரு, அது பார்த்தீங்களா? அதாவது அதாவது உடைக்கணும்னு சொல்லி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஏற்றத்திற்கு, அதாவது ஜாதி மத பாகுபாடின்றி அனைவருக்கும், அதாவது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற வகையில் பாடுபட்டவர்கள் பெரிய தந்தை பெரியார் பேருந்து அண்ணா, அதே போன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சாமா, இவர்களுடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கின்ற வகையிலும், அதே போன்று அவர்களை வந்து அவர்களுடைய திருவுருவச் செலவுக்கு சேதம் விளைவிக்கின்ற அந்த செயல்களை செய்தால் இந்த ஆளும் திமுக விடியாத அரசு இரும்புக்கரம் கொண்டு அடக்கி ஒடுக்குவது, அதுதான் வந்து எங்களுடைய வேண்டுகோள். இப்போ அதே எங்களுடைய ஆட்சியாக தான் இரும்புக்கரம் கொண்டு அடக்கி ஒடுக்குவோம். ஆனால் இவர்கள் வந்து தந்தை பெரியார் வழின்றாங்க, பேருந்து அண்ணா வழின்றாங்க, அப்படி இருக்கும்போது தந்தை பெரியாருக்கு ஒரு இழுக்கு ஏற்படுது என்று சொன்னால் உடனடியாக சம்மந்தப்பட்டவர்கள் மீது கடும நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய கோரிக்கை வேண்டுகோள். அதாவது நடவடிக்கை குறித்து நான் சொல்ல முடியாது,
நடவடிக்கை குறித்து கட்சி தலைமை தான் வந்து முடிவு செய்யும். எனவே அவருடைய அந்த கருத்துக்கு வந்து அந்த எடப்பாளையர் வந்து பதில் சொல்லிட்டாரு. தட் இஸ் எனஃப். ஓகே போலாம்.